ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ பசங்களா நான் உங்கள் ஸ்ரீலதா தயாளன் ஆண்டிப்பட்டியிலிருந்து கதை சொல்ல வந்திருக்கேன் என்ன பசங்களா எல்லோரும் கதை கேட்கறதுக்கு ரெடியா இன்னைக்கு விக்ரமாதித்தன் கதையோட ரெண்டாவது நாள் நேத்து என்ன கேட்டோம் போருக்கு போன போஜ மகாராஜா அங்கிருந்த சோலையோட சொந்தக்காரனின் மாற்றத்தை கண்டு அந்த பரனுக்கு கீழே தோண்டியது தானே பரனுக்கு கீழே தோண்டும் போது பல பலன்னு வந்த ஒளி என்ன தெரியுமா எல்லோரும் ஆவலா இருக்கீங்க தானே அதுதான் நவரத்தினங்கள் பதித்த அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த சிம்மாசனம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா மன்னர்கள் அமரக்கூடிய ஆசனம் அது ஒன்னும் சின்னது இல்லப்பா முப்பத்தி ரெண்டு பதுமைகளை கொண்ட முப்பத்தி ரெண்டு படிகள் கொண்ட ஆசனம் பதுமைனா கோயில இருக்கும் பெண் சிலைகளை பாத்திருக்கீங்க தானே அது போலயே இருக்கும் அதுல இருந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு பார்த்தா அது பளிச்சுன்னு இத பார்த்துட்டு யார்தான் விட்டுட்டு போவாங்க அதனால அதை தன் நாட்டுக்கு எடுத்துட்டு போன போஜ மகாராஜா இனிமே அதுலதான் அமர வேணும்னு ஆசைப்பட்டாரு அதனால நான்கு வேதங்களை கற்ற வேதியர்கள் யாக கர்த்தாக்கள் வித்வான்கள் நல்ல அனுபவமிக்க ஜோதிடர்கள் எல்லோரையும் வர சொல்லி ஒரு நல்ல நாளில் அந்த சிம்மாசனத்திற்கு வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்து யாகங்கள் செய்து மல்லிகை முல்லை இருவாச்சி செண்பகம் மறுக்கொழுந்து மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணி தூப தீப நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்து அறுசுவையோடு உணவு படைத்து வேதியர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பின் அந்த ஆசனத்தில் அமர போனாரு என்ன ஒரு ஆசனத்துல உட்கார இவ்வளவு சீனு தானே பாக்குறீங்க ஆமா பசங்களா அந்த காலத்துல மன்னர்கள் மிகவும் பக்தி உடையவர்களாயும் பாவ புண்ணியத்துக்கு பயப்படுபவர்களாகவும் மக்களுக்கு மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாகவும் மொத்தத்துல நல்ல ஆட்சி செய்ய வேணுங்கிற எண்ணம் மட்டுமே கொண்டவங்களா இருந்தாங்க கதை கேக்கிற நீங்க கூட பெருசான உடனே யாராவது அரசியலுக்கு போனீங்கன்னா நீங்களும் மக்களுக்கு நல்லது செய்யற நல்ல தலைவர்களா வரணும் சரியா மண்ண படியில ஏற போன போது அந்த சிம்மாசனத்துல இருந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் மன்னனை பார்த்து கை கொட்டி கேலி செய்து சிரிச்சுச்சான் என்ன பதுமைகள் சிரிக்குதான்னு தானே பாக்குறீங்க காதல பூ சுத்தரேன்னு நினைக்கிறீங்களா நம்ம மன்னன் விக்ரமாதித்தன் கதையில எல்லாமே நடக்குங்க பதுமை சிரித்ததும் மன்னன் கோபப்பட்டு பதுமைகளே நீங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு அப்போ முதல் படியில் இருந்த வினோத ரஞ்சித பதுமை மன்னனிடம் சொல்லுச்சா இது யாருடைய சிம்மாசனம்னு தெரியுமா பதினே புராணங்களையும் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று தெரிந்த மாய சித்தி மற்றும் அஷ்டமா சித்தி எல்லாவற்றிலும் வல்லவரான உலக அறிவும் சாந்த குணமும் கொண்ட அகிலம் புகழம் விக்ரமாதித்ய மன்னனுடையது அப்படின்னுச்சாம் இத கேட்ட போஜராஜனுக்கு வியத்து கொட்டிடுச்சான் எல்லோருமே திகைத்து நின்னாங்களா மேலும் அந்த பதுமை சொல்லுச்சாம் எங்க விக்ரமாதித்தன் மன்னனுக்கு ஐம்பத்தி ஆறு தேசத்து அரசர்களும் கப்பம் கட்டுவார்கள் அவரே பூலோக தேவேந்திரன் அப்படின்னு சொல்லுச்சான் அவர் கூடவே இருந்த மதிமந்திரியான பட்டி என்பவர் அவர் புகழை மேலும் மேலும் வளர செய்ததாயும் சொல்லுச்சான் இதையெல்லாம் கேட்ட போஜராஜன் வியர்ந்து போனாராம் பதுமை கிட்ட விக்ரமாதித்த மகாராஜாவை பற்றி முழு கதையும் சொல்ல சொல்லி கேட்டார நமக்கும் முழு கதைய ஆசையாதே போஜராஜா கேட்டுகிட்டதாலயும் நீங்கலாம் ஆசைப்படுவதாலையும் அந்த வினோத ரஞ்சித பதுமை கதை சொல்ல ஆரம்பிச்சுச்சு நந்திபுரங்கிற நகரத்துல சந்திரவர்ணன்கிற பிராமணன் ஒருவர் வாழ்ந்து வந்தாரு அவர் நாலு வேதங்களையும் நல்லா கற்று தெரிந்தவர் ஒருவே வேதம் படிப்பதே பெரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயர் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கிட்ட நாலு வேதங்களை பற்றி சில விஷயங்களையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சிட்டு எனக்கும் சொல்லுங்க வேதங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச சந்திரவதனனுக்கு அது போதவே இல்ல மேலும் மேலும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு நீங்க கூட அப்படித்தான பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்பது மட்டும் இல்லாம ஹிந்தி எக்ஸாம் போனிடிக்ஸ் பெல்பி ஒலிம்பியா டபாக்கஸ் ஏகப்பட்டத படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க தானே வெரி குட் அப்படித்தான் இருக்கணும் ஆனா நமக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்க டீச்சர்ஸ் கிடைச்சாங்க சந்திரவதனனுக்கு மேலும் பலக ஆசான் யாருமே கிடைக்கல அவரும் காடு மலைன்னு எல்லா இடமும் அலைஞ்சாரு அப்படி ஒரு தடவை போனபோது தாகம் எடுக்கவே அந்த மலையடிவார ஏரியில நீரை குடிச்சிட்டு அங்கிருந்த ஆலமர நிலையிலே படுத்துட்டாரு ஆனா அந்த மரத்துக்கு மேல இருந்தாங்க தெரியுமா ஒரு பிரம்மராஜன் மரத்துக்கு மேலே தவம் செஞ்சிட்டு இருந்த அவன் வேதங்கள் வேதங்களில் அனைத்திலையும் நன்கு கற்று தெரிந்தவன் அவன் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஏரியில குளிச்சிட்டு போலான்னு வந்தான் சந்திரவதனன் தூங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவனை எழுப்பி என்ன நீ யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் சந்திரவதனன் ஆசையை கேட்டுவிட்டு உண்மை என்பதை உணர்ந்து கொண்டு கவலைப்படாதே நானே குருவாயிருந்து உனக்கு அனைத்தையும் தருகிறேன் என்றான் சந்திரவதனனுக்கு மிக்க மகிழ்ச்சி தனக்கு ஒரு ஆசான் கிடைச்சிட்டதை எண்ணி ஆனந்தம் கொண்டான் மேலும் சந்திரவதன பார்த்து நான் இந்த மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு தெரிந்த வித்தைகள் அனைத்தையும் அரச இலையில் எழுதி எழுதி போடுவேன் நீ ஆறு மாத காலம் உணவு உறக்கம் இல்லாமல் அதை கற்றுக்கொள் என்றான் ஆறு மாத காலம் உணவு உறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக ஒரு மந்திரத்தையும் உபதேசித்தான் அதன்படியே சந்திரவதனும் எல்லாவற்றையும் நன்கு கற்று தெரிந்தான் பின் பிரம்மராஜசனின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கிவிட்டு அவரிடம் ஆசை பெற்று கொண்டு அவன் போகும் வழியில் கன்னியாபுரி என்ற நகரத்தை அடையும் போது இரவு நெருங்கிருச்சு சந்திரவதனனுக்கு களைப்பு வந்துருச்சு அதனால் அங்கிருந்த ஒரு திண்ணையில படுத்து உறங்கிவிட்டான் அந்த வீட்டின் உரிமையாளர் யார் தெரியுமா அலங்காரவல்லிங்கிற ஒரு பெண் கோவிலுக்கு போய்விட்டு திரும்பியவுடன் யாரோ இங்கு படுத்திருக்காங்களே என்று எழுப்பி பார்த்தாள் சந்திரவதனன் எழுந்தபாடில்லை அதனால் பயந்து மருத்துவரை அழைத்து வந்தாள் அவர் பார்த்துவிட்டு வெகு நாட்கள் உறங்கவில்லை போலும் களைப்புதான் என்று சொல்லி ஒரு பொடி மருந்தை கொடுத்து தேன் அல்லது பாலில் கலந்து எப்படியாவது கொடுத்து விடுங்கள் எட்டாம் நாள் முழித்து விடுவார் என்றான் அவளும் அது போலவே விடாமல் மருந்து கொடுத்து அவனை பார்த்து கொண்டாள் எட்டாவது நாள் காலை மருத்துவர் சொன்னது போலவே விழித்துவிட்ட சந்திரவதனன் நடந்தவற்றை அலங்காரவள்ளியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவளுக்கு நன்றி சொல்லி கிளம்பிவிட நினைத்த போது அலங்காரவள்ளி கலங்கிய கண்களோடு நான் உங்களை ஏழு நாட்கள் பார்த்து கொண்டேன் அதனால் என்னையே நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நான் மன்னனிடம் முறையிடுவேன் என்றாள் சந்திரவதனனும் எவ்வளவோ சொல்லிவிட்டு சரி மன்னனிடமே சென்று நாம் கஷ்டப்பட்டு புலமை பெற்றதையும் தான் நாடு சொல்ல வேண்டும் என்பதையும் எடுத்துச் சொல்லலாம் என்று நினைத்தான் இருவரின் கதையை கேட்டு விசாரித்த மன்னன் என்ன தீர்ப்பு சொல்லி நினைக்கிறீங்க இது என்ன பெரிய அதிசயமா ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாரு இல்லைன்னா வேணாம்னு சொல்லி இருப்பாரு அப்படிதானே நினைக்கிறீங்க அதுதான் இல்ல அவர் சொன்ன தீர்ப்பே வேற அத தெரிஞ்சுக்க நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணனும் பசங்களா ஓகே பசங்களா பாய் பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்